கர்த்தருக்கு சோஸ்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தின் நல்வாழ்த்துக்கள். குணக்கட்டுமானத்தில், குழந்தைகளின் குணக்கட்டுமானத்தில் பெற்றோர்களின் பொறுப்பும் கடமையும் என்ற தலைப்பில் படித்து வருகிறோம். இன்று ஒரு கேள்வியோடு கூட இன்றைய சிந்தனைகளையும் இன்றைய கருத்துகளையும் பகிரலாம் என்று நினைக்கிறேன். குணக்கட்டுமானத்தில் தாய்மார்களாகிய நாம் பூர்ண வளர்ச்சி அடைந்துட்டோமா? கோபத்துக்கு அடுத்த காரியங்களிலே குணக்கட்டுமானம் பண்ண நம்மளால் முடியுதா? உண்மைத்துவம் நம்மில் இருக்கிறதா? அனுதின ஜெப வாழ்க்கையில் இடையில்லாமல் எந்த சூழ்நிலைகளிலும் நம்மிடம் காணப்படுகிறதா? இப்படி நிறைய கேள்விகளை கேட்டோம் என்றால் குணக்கட்டுமானத்தில் நம்மளுடைய பதில் என்ன என்பதை நாம் அறிவோம். நம்மளாலேயே முடியலை தானே. அப்போ தீர்வு என்ன என்று பார்த்தோம்னா, தேவனாலே, சர்வ சிருஷ்டிகராலே தான் நம்மிலும் நம் குழந்தைகளின் இருதயத்திலும் நல்ல குணங்களையும் சிருஷ்டிக்க முடியும். அப்போ நாம் தாய்மார்களாகிய நாம் குழந்தைகளின் குணங்களை செதுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு சோர்ஸ், ஒரே ஒரு பிறப்பிடம், ஒரே ஒரு வழி, அது தேவன் மாத்திரமே. தேவனையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். இப்போ ஒரு இன்னொரு முக்கியமான கேள்வி நம் மனதில் எழும்பலாம். குழந்தை வளர்ப்பில் சரியாக பொறுப்புள்ள தாயாக இருப்பதற்கு எவ்வளவு நேரங்களில் நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிறோம்? தேவனையே சார்ந்திருப்பது ஒரே வழி என்றால் எவ்வளவு நேரம், ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நாம் தேவனையே, பரிசுத்த ஆவியவே, ஆவியானவரை சார்ந்திருக்கிறோம் என்ற முக்கியமான கேள்வி நம் மனதில் எழ வேண்டும். அதிகாலையிலே ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரமோ இந்த வேத புஸ்தகத்தையும் அம்மையாரின் எழுத்துக்கள் ஆகிய சைல்டு கைடன்ஸ் புஸ்தகத்தையும் வாசித்து அதை ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஆகுது இல்லை நோட்ஸ் ஆகுது பகிர்ந்து கொண்டால் மாத்திரம் நம் குழந்தைகளின் வளர்ப்பில் இலக்கை அடைய முடிகிறதா? இல்லவே இல்லை. இல்லை என்ற பொழுது உடனே நமக்கு சோர்வு வந்து விடுகிறது. சோர்வு வர வேண்டாம். மரியாள் கன்னிப்பெண்ணாக இருக்கும் பொழுதே ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்திருந்தாங்க. கற்பத்திற்கு முன்னே தேவனை சார்ந்திருந்த ஒரு தாய் இயேசுவின் தாய். நாமும் ஒரு சில மணித்துளிகள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நொடியும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் நேரத்தின் ஒரு கணக்கீடு. ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய சுயபலன் அல்ல, நம்மளுடைய ஞானம் அல்ல, நம்மளுடைய குணம் அல்ல, தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். அவர் செய்வார் என்று சொல்லி நம் கடமையும் பொறுப்பையும் சற்றேனும் குறைத்து விடலாமா? கூடவே கூடாது. நம்மால் இயன்ற வகையில் தீவிரமாக விடாமுயற்சியின் செய்ய வேண்டும். விசுவாசத்தோடு எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தைகளின் குணக்கட்டுமானத்திற்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். நம் கரம் தேவனுடைய கரத்தை பிடித்தே இருக்க வேண்டும். நம்முடைய கரம் குழந்தைகளை அப்படி பிடித்து, தேவனுடைய கரத்தை பிடித்து நம் குழந்தைகளை வழிநடத்த வேண்டும். அப்பொழுது நம் கரம் தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது சிருஷ்டிகராகிய தேவன் நம் சகாயர், நம் முயற்சிகளின் வாயிலாக குழந்தைகளின் மனதில் வேலை செய்வார். அவர் பலத்தால் குணக்கட்டுமானம் என்றும் பணி, அவற்றில் நமக்கு வெற்றி நிச்சயம். அப்படின்னா ஏன் அவரே குழந்தைகளின் கையை பிடிக்கலாமே, நம்ம ஏன் நடுவில் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். தேவன் அன்பின் தேவன். அவர் அன்பினால் உறவாட விரும்புகிறார். தாயோடும் பிள்ளையோடும் உறவாட விரும்புகிறார். ஒரு அன்பின் முக்கோணத்தை ஏற்படுத்துகிறார். அவர் நம்மிடம் இடைப்பட விரும்புகிறார். நம் குழந்தைகளிடம் இடைப்பட விரும்புகிறார். நம்மிடம் இடைப்படுகிற தேவன் நாம் குழந்தையிடம் சொல்ல வேண்டும், அவரும் குழந்தையிடம் இடைப்பட வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வைத்திருக்கிறார். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்ற ஒரு சொல்லுக்கேற்ப பெற்றோர்களையும் வணைக்கிறார். பெற்றோர்களின் வாயிலாக குழந்தைகளையும் வணைக்கிறார். சிறு பிள்ளைகளாகிய நம்மளுடைய குழந்தைகளுக்கு தானும் இடைப்படுகிறார். தங்களுடைய பெற்றோர்களையும் இடைப்பட செய்கிறார்.
ஒரு வளரும் செடிக்கு அதிக ஊட்டச்சத்து தேவை, வளரும் குழந்தைகளுக்கு அதிக ஆலோசனை தேவை என்று தானும் இடைபடுகிறார், பெற்றோர்களையும் இடைபட வேண்டும் என்று நம் கரத்தில் மிக கனமிக்க ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். இப்பொழுது நம் கரத்தை எப்படி அவருடைய கரத்தை பிடித்து நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியது முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கட்டுமான பணியில் அடிக்கற்கள். அவருடைய கரத்தை பிடித்து கட்டுமான பணியை ஆரம்பிக்கிற தாய்மார்களாகிய உங்களுக்கும் எனக்கும் நாம் அடியிலே வைத்து கட்ட ஆரம்பிக்க வேண்டிய மூன்று கற்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், பொறுமை, சீரான நிலைத்தன்மை, கான்ஸ்டன்சி, உண்மையான அன்பு. பிள்ளைகளிடத்தில் பொறுமையை வளர்க்க வேண்டும். ஒரு நிலைத்தனமான ஒரு சீரான ஒரு நிலை அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் தெய்வத்தின் மேலும் சக மனிதர்கள் மேலும் உண்மையான அன்பை அவர்களிடத்தில் நாம் உண்டு பண்ண வேண்டும். இதுதான் அடிக்கற்கள். நம்மில் இந்த கற்கள் கட்டப்பட்டுள்ளதா? அப்படி கட்டப்பட்டிருந்தால் நம்முடைய சாட்சியின் வாயிலாகவே ஜெபத்திலும் தேவனுடைய ஒத்தாசையிலும் பிள்ளைகளுடைய குணக்கட்டுமானம் கட்டப்படும். இன்றைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையாகவே இரட்சகரின் தோழிகளாக இருக்க வேண்டும் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் தேவன் அழைக்கிறார், என்னையும் அழைக்கிறார். அப்படி இரட்சகரின் உண்மையான நண்பராக நம் கரம் அவர் கரத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளும் அவருக்கு நண்பர்களாக அவர் விரும்புகிறார். குணத்தை கட்ட விரும்புகிறார். அவருடைய குணத்தை நம்மில் சிருஷ்டிக்க விரும்புகிறார். தேவனிடத்தில் நம்மையும் நம் குழந்தைகளையும் ஒப்படைப்போம். மரியாளை போல ஒவ்வொரு நொடியும் பரிசுத்த ஆவியானவரையே சார்ந்து நடப்போம். ஆமென்.